ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு நீட் யூஜியை கிளியர் பண்ணி ஒரு காலேஜில் எம்பிபிஎஸ் சேர்ந்து 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எம்பிபிஎஸ்ஸை கிளியர் பண்ணி அப்புறம் நீட் பிஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளியர் பண்ணி மெரிட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஜி கோர்ஸ் கிடச்சி அங்கே ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் பிஜி கோர்ஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் இடம் இல்லை, ரெஸ்ட் ரூம்ஸும் ஒழுங்காக இல்லை, இது எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி கண்டினியூஸாக 36 மணி நேரம் பேஷண்ட்ஸை பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்க, சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டர், பெண் டாக்டர், எவனோ ஒரு போலீஸ் சிவில் ஹெல்ப்பருங்கிற பேரில் உள்ளே போய் அந்த பொண்ணை அந்த காலேஜ் உள்ளேயே அந்த செமினார் ஹால்லையே வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணோட உடம்பு காம்ப்ரமைஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் இது சூசைடாக இருக்கலான்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. போலீஸ் அத்தாரிட்டிஸும் இது சூசைடாக அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறோன்னு அறிக்கையெல்லாம் வர கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது கிளியர் கட் ரேப் அண்ட் மர்டர் கேஸு அப்படின்னு சொல்லி டாக்டர் அசோசியேஷன்லாம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் வழக்கம் போல இந்த காலேஜோட பிரின்சிபலு அந்த பொண்ணு எதுக்கு அத்தனை மணிக்கு செமினார் ஹாலுக்குள்ளே போச்சு, அந்த பொண்ணு ஏன் போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துச்சுன்ட்டு வழக்கமாக இவங்க விக்டிம் பிளேமிங் பண்ணுவாங்களே அதே வேலையாக பண்ணுறாரு. அப்புறம் இந்த பிரின்சிபலோட இப்படியான இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்டை கண்டித்து நிறைய போராட்டங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் தன்னோட போஸ்டை ரிசைன் பண்ணுறாரு. இப்போ இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் நேற்று அந்த போலீஸ் சிவில் ஒர்க்கரை கண்டுபிடிச்சி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் போன வாரம் கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்தது தான். இப்போது இந்த அலிகேட்டர் பாய்ஸ்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 8 மணிக்கு மேலே பெண்கள் தேவையில்லாமல் வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ரேப்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பெண்கள் மேலேயே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போது இந்த பெண் ஒரு டாக்டர், அவங்க நைட் டியூட்டியில் அவங்க வேலையை பார்க்க போயிருக்காங்க, அதுவும் அவங்க வெளியிலலாம் போல, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு தான் அந்த செக்ஷுவல் வைலன்ஸ் ரேப் வந்து அவங்க மேலே நடத்தப்பட்டு அவங்கள கொன்னுருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, எதுக்கு பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வேலைக்கெல்லாம் போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அடுத்து என்ன சொல்லுவீங்க, அதான் நீங்கள் வெளியில் வேலைக்கெல்லாம் போவேணாம்னு சொல்லியாச்சுல, இனிமேல் எதுக்கு படிக்கிறீங்க, படிக்கவும் வேணாம் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் இந்த செக்ஷுவல் அசால்ட்டு ரேப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக நடக்குதுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொன்னோம்னா நீங்கள் ஏன் பொண்ணாக பிறக்கிறீங்க, பிறக்கவே பிறக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இவ்வளவு வைலன்ஸை பெண்களுக்கு மேலே நடத்திவிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குட்டு வெளில வராத, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடுன்னு திரும்ப திரும்ப பெண்கள் மேலேயே பிளேமை தூக்கி போடுறீங்கள, உங்களை மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. அப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு, அதாவது பெங்காலில் இருக்கிற ஒரு பொண்ணு, பிராமின் பொண்ணு போட்டிருக்கிற ட்வீட் வந்து கண்ணில் மாட்டுச்சு. நான் ஏன் பிராமின் பொண்ணுன்னு அழுத்தமாக சொல்கிறேன்னா அவங்க ட்விட்டர் ஐடியிலேயே அவங்களோட செகண்ட் நேமை ரொம்ப பெருமையாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது அவங்க போட்ட ட்வீட் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போன அந்த டாக்டரு ஜென்ரல் கேட்டகரியில் மெடிசன் படிக்க வந்தவங்க இல்லை, ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்டு, அதனால் அவங்களோட டெத்துலலாம் எனக்கு பெரிய வருத்தமோ எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை போட்டிருக்கிறது ஒரு பொண்ணு. இந்த விளங்காத ஆணாதிக்க ஜாதிய சமூகம் நாசமாக போட்டோம்.